ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப் ஒரு ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணி அந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. உள்ளே போயிட்டீங்க இப்படி இருக்கும். நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பீட்டா டெஸ்டருக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பீட்டா டெஸ்டரில் நீங்கள் ஆல்ரெடி பீட்டா டெஸ்டராக இல்லை அப்படின்னா ஜாயின் ஆப்ஷன் காமிக்கும். நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால லீவ் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் இன்னும் பீட்டா டெஸ்டராக இல்லை அப்படின்னா ஜாயின் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே வாங்க. இங்கே அன்இன்ஸ்டாலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போது யூஆர் எ பீட்டா டெஸ்டர் ஃபார் திஸ் ஆப் அப்படிங்கிருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஜாயின் அப்படின்னு கிளிக் பண்ணுறப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்காது. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அப்ரூவலுக்கு அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் காட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ், அதாவது யுவர் பீட்டா டெஸ்ட் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும். அது கொஞ்சம் நேரம் ஒரு 3-4 செகண்ட்ஸில் 3-4 மினிட்ஸில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பென்சில் ஐக்கான் போட்ட ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது பீட்டா டெஸ்டராக இருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் அவைலபிள் ஆகிருக்கு. இப்போ அந்த பென்சிலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். தமிழ் டெக் சென்ட்ரல் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இதில் என்ன முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டு கூட நீங்கள் ஸ்மைலிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபாண்டை மாற்றிக்கலாம். அதே போல் டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மைலி ஆட் பண்ணுவோம். நான் ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் இங்கே ரெண்டு ஸ்மைலி ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கேயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்மைலி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னா இங்கே டி அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, லெட்டர் சும்மா கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் சேஞ்ச் ஆகும். அதெல்லாம் எந்த ஃபாண்ட் உங்களுக்கு தேவை நல்லா பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த டீக்கு பக்கத்தில் ஒரு பெயிண்ட்டுக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் மாறும். கிளிக் பண்ணிங்கன்னா வெவ்வேறு கலர் வரும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த கலர் க்ரே கலர் மாதிரி இருக்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள், ஸ்டேட்டஸ் வந்து சென்ட் ஆகிட்ருக்கு. ஜஸ்ட் நோ, என்னோடய ஸ்டேட்டஸ் காட்டுற பாருங்கள். இதுதான் என்னோடய ஸ்டேட்டஸ்டாக இப்போ இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் இந்த லேட்டஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.